والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. قال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيث ما كنت. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமலான் மாதத்தினுடைய முத்தச்சாறுகளும் சேர்ந்து பலனளிக்கக்கூடிய இறுதிப்பத்தின், அதுவும் ஜும்மாவுடைய நாளில் நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஒவ்வொரு அமல்களுக்குமான லட்சியங்கள் என்ன, அமல்களினுடைய லட்சியம் என்ன என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். குறிப்பாக நோம்பை பற்றி சொல்லும் பொழுது கூட: யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்கு என்று அல்லாஹ் இந்த நோம்பை கடமையாக்கியிருக்கிறதாக அல்லாஹ் கூறுகின்றான். தக்வா நிறைந்தவர்களாக ஆகுவதற்கு என்று அல்லாஹ் இந்த நோம்பின் லட்சியத்தை குறிப்பிடுகின்றான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹஜ்ஜுக்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அந்த முன்னேற்பாடுகளில் ஃபைன்ன ஹைர ஸாதி தக்வா, அந்த முன்னேற்பாடுகளில் மிகவும் சிறந்தது தக்வா என்று அல்லாஹ் சொல்கின்றான். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கரி வல் பகியா இலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். தொழுகை மானக்கேடான விஷயங்களை, தீமையான விஷயங்களை, அருவறுப்பான விஷயங்களை அது விலக்கிவிடும். தக்வா உடையவர்களுக்கான அடையாளமும் அதுதான். ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது, அது உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது, தக்வா நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆக எல்லா அமல்களினுடைய லட்சியங்களும், அதனுடைய லட்சிய நோக்கம் மனிதனை தக்வா உடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான். குர்ஆனும் கூட ஹுதன்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்று சொல்கின்றார். அப்ப தக்வா உடையவர்களுக்கு குர்ஆன் நேர் வழி காட்டுகின்றது. நோன்பு உங்களுக்கு, உங்களை முத்தகீன்களாக ஆக்குவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று எல்லா கடமைகளின் இலக்கும் தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் கூறுவது மாத்திரம் அல்ல, சுவனம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது? ஒழித்தத்திலில் முத்தகீன், சுவனமே தயாரிக்கப்பட்டிருக்கிறதே முத்தகீன்களுக்குத்தான் என்று அல்லாஹு தாலா தில்கல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், முத்தகீன்களுக்குத்தான் அது வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார். இப்படி பல்வேறு வசனங்களிலும் அமல்களினுடைய லட்சியங்களும் லட்சணங்களும் தக்வா, சுவனமும் தக்வா உடையவர்களுக்கு குர்ஆனே ஹுதல்லில் முத்தகீன் என்று தக்வாவை பற்றித்தான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா மனிதனை தக்வா உடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். சரி, தக்வா என்றால் என்ன? அல்லாஹும் ரசூலும் ஏவினதை முற்றிலுமாக கடைபிடிப்பதும், அவர்கள் விலக்கியதை முற்றிலுமாக விட்டுவிடுவதும். இது சுன்னத்தா, இது நஃபிலா, இது முபாஹா, இது ஜாயிஸா, இது மக்ருஹா, மக்ரூஹ் தஹ்ரீமா, சுன்னத்து முஅக்கதாவா, ஃபர்லா, வாஜிபா என்று பார்ப்பதல்ல. அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை முற்றிலுமாக செய்கிறது, எதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை முற்றிலுமாக தவிர்ப்பது. அது மாத்திரம் அல்ல,
குரேஷி காஃபிர்களிடம் பெருமானாரை அல்லாஹ் கேட்கச் சொல்கின்றான், வானம் பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள். கேட்டார்கள், செய்ய கூறுவன இல்லா, அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொன்னார்கள். வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டதற்கு, கடலையும் திடலையும் மலைகளையும் படைத்தது யார் என்று கேட்டதற்கு குரைசி காஃபிர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். நம்மிடம் கேட்கப்பட்டாலும் நாம் எதை சொல்வோம், அல்லாஹ் என்று தான் சொல்வோம். குரைசி காஃபிர்கள் அல்லாஹ் என்று சொன்னதற்கும் நாம் அல்லாஹ் என்று சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே சஹாபிகளை பட்டை தீட்டினார்கள். குரைசி காஃபிர்கள் அல்லாஹ்வை எங்கோ வைத்துவிட்டு அல்லாஹ் வானத்துக்கு மேலே எங்கேயோ இருக்கிறான் என்று தூரப்படுத்தினார்கள். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹு மஅக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். வல்லாஹு மின் பிகுல்லி ஷையின் முஹீத், அல்லாஹ் உங்களோடு கலந்து இருக்கின்றான். வல்லாஹு அலா குல்லி ஷையின் ஷஹீத், அல்லாஹ் இரண்டர கலந்திருக்கின்றான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விடவும் அவன் நெருக்கமாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்றல்ல, அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை என்பதை புரிய வைத்தார்கள். எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்றால் அல்லாஹுக்கு ஒரு இடம் தேவை என்று வந்துவிடும், அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை என்பதை புரிய வைத்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இஸ்லாத்தினுடைய அமல்கள் உடல் அவயங்களை சேர்ந்தது, ஈமானுடைய அமல் உள்ளத்தை சேர்ந்தது. இஸ்லாத்தினுடைய அமல்களை ஒருவன் கடைபிடிக்கின்றான், ஈமானுடைய அமலை அவன் கடைபிடிக்கவில்லை என்றால் அவனை முஃமின் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அப்படி சொன்னவர்கள் ஈமானுடைய உள்ளத்தின் அமலை செய், உள்ளத்தின் அமல் தக்குவா, அந்த தக்குவா இல்லாமல் வெளிரங்கமான எல்லா அமல்களையும் கடைபிடித்தவர்கள் நாங்கள் மூமின்கள் என்று சொன்னார்கள், நீங்கள் மூமின் என்று சொல்லாதீர்கள், வேண்டுமானால் முஸ்லிம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்றால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வை அடைவதற்கு உள்ளத்தின் அமலான ஈமானுடைய அமல் இருக்க வேண்டும், அதுதான் தக்குவா. ஆக தக்குவா என்பது அல்லாஹ் எந்நேரமும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை ஒரு மனிதன் பெறுவதுதான் தக்குவா. அப்படி எண்ணம் இருந்துவிட்டால் அவன் ஹராம் ஹலால்களை விட்டும் வெறுக்கப்பட்ட மார்க்கத்தினுடைய அனைத்து பாவமான விஷயங்களில் இருந்தும் அவன் தவிர்ந்து கொள்வான். அதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு அதை உணர வைத்தார்கள், புரிய வைத்தார்கள். அல்லாஹ்தான் நம்முடன் இருந்து எல்லா உதவிகளையும் செய்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நம்மோடு இருந்து நம்மை இயக்குகின்றான் என்பதை புரிய வைத்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலெல்லாம் அதை உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். படைக்கப்பட்டவர்களுக்கு எந்த சுய சக்திகளும் அல்ல, அவைகளுக்குரிய சக்திகளும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது தான் என்று. ஹுனைன் யுத்தத்திலே முஸ்லிம்களுடைய படைகள் பெரும் படையாக இருந்தன. புதிதாக இஸ்லாத்திற்கு இணைந்தவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், பத்ரிலே 313 பேர் இருந்து 1000 பேரை வென்றோம், இன்று நாம் பெருத்த படையுடனும் ஆயுத பலத்துடனும் ஆட்பலத்துடன் இருக்கின்றோம் என்று பேசிக் கொண்டவர்களை அல்லாஹ் கடுமையான நெருக்கடிக்குள்ளாக்கினான். யோ மொஹனைனின் இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் வலம் தொகுனியாங்கும் செய்யும். அவ்வாறு அவர்கள் ஆயுதத்தால் வெற்றி அடைந்தோம், ஆழ்பலத்தால் வெற்றி அடைந்தோம் என்று பேசிக்கொண்டதின் காரணமாக பூமி அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். அப்போ அல்லாஹ்தான் எல்லா வற்றிலுமாக இருந்து நம்முடைய தேவைகளை நிறைக்கின்றான். ஆழ்பலம் அல்ல, ஆயுத பலம் அல்ல, செல்வாக்கு அல்ல, சொல்வாக்கு அல்ல, பதவி அல்ல என்பதை குர்ஆன் பேசுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். அவ்வாறு அவர்கள் பேசியிருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் ஒரு கிடுக்கி பிடிபிடித்து
ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தி பெருமானாரின் துஆவினால் அதற்கப்புறம் பெரிய வெற்றியை கொடுத்தான் என்பதை பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அந்த எண்ணத்தை இந்த நோன்பு நமக்கு தருகின்றது. இது நிலைத்து நீடிக்க வேண்டும். ஒருவன் தனித்திருக்கின்றான், அவனுடைய தாகத்தையும் மோகத்தையும் அவன் தவிர தணிக்க முடியுமானாலும் கூட நாம் நோம்பாளியாக இருக்கின்றோம், அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கின்றான் என்ற எண்ணம் அந்த நோம்பாளிக்கு வருகின்றது அல்லவா? லஅல்லக்கும் தத்தகூன். இந்த எண்ணம் எல்லா நிலைகளிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வுதான், உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு ரோந்து பணியிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது குடிசையிலே தாயும் மகளும் உரையாடுகின்றனர். தாய் சொல்கின்றாள், பாலிலே தண்ணீரை கலந்து விட்டு விடா என்று. மகள் சொல்கின்றாள், பாலிலே தண்ணீரை கலப்படம் செய்வது கூடாது என்று ஹலீஃபாவினுடைய உத்தரவாச்சே என்று சொன்ன பொழுது தாய் கூறுவாள், ஹலீஃபா என்ன பார்த்து கொண்டா இருக்கின்றார் என்று சொன்ன பொழுது மகள் கூறுவாள், ஹலீஃபா பார்க்கவில்லை என்றால் ஹலீஃபாவினுடைய ரப்பு பார்க்கின்றானே என்று மகள் கூறியதை கேட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு விரைகின்றார்கள். நடுநிசையிலே பிள்ளைகளை எல்லாம் எழுப்பி யார் திருமண தேவை உள்ளவர்கள் என்று கேட்டு தன்னுடைய மகனுக்கு ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு ஏழை குடிசையிலிருந்து அல்லாஹ் கண்காணிக்கின்றான் என்று சொன்ன அந்த சிறுமியை தன் மகளுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள்தான் உமர் பின் அப்துல் அஜீஸ். உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களுடைய நீதத்திற்கும் தக்வாவிற்கும் உதாரணங்கள் சொல்லி மாள முடியாது. அவர்கள் வஃத் ஆகும் பொழுது அவர்கள் விட்டு சென்ற செல்வம் 18 திர்ஹம். கஃபனுக்கும் தஃபனுக்கும் போக மிச்சம் 9 திர்ஹம் இருந்தது. பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு திர்ஹத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு முன்பு ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் மரணிக்கும் பொழுது லட்சக்கணக்கான திர்ஹத்தை விட்டு சென்றார்கள். சரித்திரம் பதிவு செய்யும், உமர் பின் அப்துல் அஜீஸ் அவருடைய மகன்கள் பிற்காலத்தில் இஸ்லாமிய யுத்தங்களுக்கும் ஏழைகளுக்கும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை தானம் வழங்கக்கூடியதை நான் பார்த்தேன். அதே சமயம் லட்சக்கணக்கான திருகத்தை விட்டு சென்றவருடைய பிள்ளைகள் மதீனாவின் வீதியிலே பிச்சை எடுப்பதை பார்த்தேன் என்று வரலாறு பதிவு செய்கின்றது. அப்போ உமை எத்தக்கில்லாக அல்லஹு மஹரஜாவை எருசுகுமின் ஹைதிலாய் தசிப், யார் தக்குவா செய்கின்றார்களோ அவர்களுக்கு அரியாப்புறத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்களிக்கின்றான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் வரலாறும் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக் காட்டிக்கொண்டே இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 நாள் பசி, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொற்ப காசை தன்னுடைய பணியாளரிடம் கொடுத்து கொஞ்சம் மாவு வாங்கி அதை ரொட்டியாக சுட்டு எடுத்துட்டு வா என்று சொன்ன பொழுது ரொட்டி வாங்கி வந்து அடைப்பை பற்ற வைத்து அதை சுட்டு தரக்கூடிய கால அவகாசத்தை விடவும் வெகு சீக்கிரமாகவே அவர் கொண்டு வந்து கொடுத்தார். இவ்வளவு துரிதமாக எப்படி ரொட்டி தயாரானது என்று கேட்டபொழுது பணியாளர் சொன்னார், உங்களுடைய காசுக்குத்தான் நான் மாவு வாங்கினேன், பக்கத்து வீட்டு அடுப்பு தயார் நிலையில இருந்தது, அடுப்பு கணல்லாக இருந்தது, அதுல போட்டு சுட்டு எடுத்துட்டு வந்தேன் நான். அப்பொழுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், அவர் அரசு அதிகாரி மாத்திரமல்ல, அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர், எனவே அதில் சமைத்த அந்த ரொட்டி வேண்டாம் என்று 3 நாள் பசியாக இருந்த நிலையிலும் கூட அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஒரு துஷ்பிரயோகம் செய்ய பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவருடைய வீட்டின் அடுப்பு தணலில் சுட்ட ரொட்டியை கூட உண்ண மறுத்தார்கள் என்றால் அதுதான் அல்லாஹினுடைய பயம். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலினுடைய ஜெய்தூன் எண்ணெயை பங்கீடு செய்து கொண்டு அதனுடைய காலி டின்களை எல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். உமர் அலி அல்லாஹினுடைய மகன் அந்த காலி டின்னில் வடியக்கூடிய ஒரு சில துளிகளை எடுத்து தன் தலையில் தடவுவதை உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவதானித்து, இது பைத்துல் மாலுக்கும் ஏழைகளுக்கும் சொந்தமான ஒன்று, அதை நீ உன்னுடைய தலையில் நீ தடவி இருக்கக்கூடாது என்று
அந்த மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய மகனின் தலைமுடி கழிந்ததை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் சன்னிதானத்தை பயந்து பைத்துல் மாலின் ஒரு துளியை கூட அனுபவிப்பதற்கு பயந்தார்கள் என்றால் அந்த முத்தகீன்களுக்குத்தான் சொர்க்கம் தயார் நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்த்து நாம் பயப்படுகின்றோமோ அதைவளை விட்டும் நாம் தூரமாகுவோம். ஆனால் அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹ்விடம் நெருக்கமாகுவோம். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைபு வஜா பி கல்பி முனீபு துஹுலுஹா பி ஸலாம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், யார் அல்லாஹுவை பயந்து சலீமான கல்போட வருகின்றார்களோ அவர்கள் சலாமத்தாக சொர்க்கத்திற்கு நுழையட்டும் என்று அல்லாஹு தாலா மகிழ்ச்சியோடு கூறுகின்றான். எனவே அல்லாஹுவை பயப்படுவது என்பது எதிரிகளை பார்த்து பயப்படுவதோ அல்லது விலங்குகளை பார்த்து பயப்படுவதோ அல்ல. அல்லாஹ் தடுத்ததை தடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம், அல்லாஹ் ஏவியை எடுத்து செய்வது முக்கியம். இதற்கு மத்தியில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அவனிடம் நாம் கேள்வி கேட்க முடியாது. எத்தனை அமல்கள் செய்தாலும் இந்த அமல்கள் செய்தேனே என்றால் நம்முடைய அமலின் தரம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அவனுடைய ரஹமத்தை கொண்டே தவிர நாம் ஓய்வடைய முடியாது. எனவே அந்த பயம் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எல்லாரும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் ஒருவரை தவிர என்றால் அந்த ஒருவர் நானாக இருப்பேனோ என்று பயப்படுகின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். மார்க்கத்தின் கல்வி ஞானம் இல்லாத ஒருவர் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய மகன்களை அழைத்து, நான் என்னுடைய வஃபாத்திற்கு பின் என்னை எரித்து கரித்து சாம்பலை உலகத்தின் பூமியிலே பல இடத்திலும் தூவிவிடுங்கள் என்று வசியச் செய்து செல்லிவிட்டார். அவருடைய வஃபாத்திற்கு பின்பு ஜனாசாவை மகன்கள் அதே மாதிரி செய்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானை எழுப்பதற்கு சக்தி உள்ளவன், அவனை எழுப்பினான். அந்த அடியானிடம் கேட்பானாம், பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் மஹ்ஷரில் நடப்பதை சொல்லிக் காட்டுகின்றார்கள், ஏன் இவ்வாறு செய்தாய்? அல்லாஹ் உன்னை பயந்துதான் என்று அந்த அடியான் சொல்லும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னை பயந்ததற்காக உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்று, அந்த அடியானை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ்வை பயப்படுவது என்பது அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் அல்லாஹ்வை தக்வா செய்கின்றார்களோ அவர்களுக்கு மறைமுகமான விதத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கின்றான், உணவு அளிக்கின்றான். எப்படி வருகின்றது என்று தெரியாது, எப்படி அளிப்பான் என்று சொல்ல முடியாது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வயதான சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மகன் இருந்து அவனுடைய சம்பாத்தியத்தில் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டு வருகின்றோம், எங்களுடைய மகனை எதிரிகள் கடத்தி சென்று விட்டனர், நாங்கள் என்ன செய்வது என்று தன்னுடைய துக்கத்தை அவர்கள் சொன்னபொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை தக்வா செய்து பொறுமையுடன் இரு, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்பதை ஓதிவா என்றார்கள். அவர்களுக்கு முதலில் சொன்னது தக்வா செய். உலகத்தின் எல்லா மெம்பர்களிலும் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று, எல்லா ஹுதுபாக்களிலும் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று, தக்வாவை பற்றி வசியத் செய்ய வேண்டும் என்பதுதான். ஊசிக்கும் ஐபாதல்லா ஒய்யாய் அவ்வளம் பி தக்குவல்லா என்பதுதான். எல்லா கட்டத்திலும் அதை யாரும் தவற விடுவதில்லை. அந்த வசியத்தை அந்த பெரியவருக்கு செய்கின்றார். சில காலங்கள் கழித்து அந்த மகன் திரும்பி வருகின்றான், 4000 ஆடுகளோடு வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு அழைத்து சென்றார்கள். எப்படி இந்த ஆடு கிடைத்தது? எதிரிகள் என்னை கடத்தி கொலை செய்வதற்காக கடத்தி சென்றார்கள். அது கண்ணியமாக்கப்பட்ட மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த மாதங்களில் அரபிகள் கூட கொலை செய்ய மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள். எனவே அந்த மாதத்தில் கொலை செய்யக்கூடாது என்பதற்காக
அவர் உடைய ஆட்டுக் கொட்டடைகள் ஆடுகளை பராமரிப்பதற்காக என்னை தடுத்து வைத்திருந்து இந்த சங்கையான மாதங்கள் கழித்த பின்பு என்னை கொலை செய்து விடலாம் என்று என்னை பாதுகாப்பாக அங்கே தப்பிச் செல்லாத முடிய வழியை ஏற்படுத்தி என்னை அங்கே தக்க வைத்துக் கொண்டார்கள். நான் ஆடுகளுக்கு ஏராளமான ஆடுகளுக்கு நான் பராமரிப்பு அவர்களுக்கு அவைகளுக்கு உணவு ஊட்டுவது இவ்வாறு செய்யக்கூடிய வேலையிலே ஈடுபட்டிருந்தேன். தக்க சமயத்தில் தப்பிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் தப்பித்து வருவதை பார்த்த ஆடுகள் அவைகளுக்கு உணவு ஊட்டுவதன் காரணமாக என்னை பின்தொடர்ந்து அவைகளெல்லாம் வந்துவிட்டன. இவைகளை நான் என்ன செய்வது என்று கேட்டபொழுது அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தையும் முஸ்லிம்களுடைய உயிரையும் சீர்குலைக்கக்கூடிய எதிரிகளுடைய பொருள்கள் அந்த நேரத்தில் ஜாயிஸாக இருந்தது, அபகரிப்பதற்கு ஜாயிஸாக இருந்தது. எனவே இது எனக்கு உனக்கு இறைவன் அரியாபுரத்தில் இருந்து அளித்த ரிசுக் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மகனை காணவில்லை என்ற துக்கம் கொண்ட அந்த பெரியவர் அல்லாஹ்வை தக்வா செய்ததின் காரணமாக காணாமல் போகன மகன் மட்டுமல்ல 4000 ஆடுகளோடு திரும்பி வந்த செய்தியை பார்க்கின்றோம் என்பதை பார்க்கும் பொழுது ஹாரூன் ரஷீதும் அவருடைய மனைவி ஜுபைதா அம்மாவும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நான் சுவனவாசி என்று சொன்னார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா நல்ல மனிதர், நீதமான ஹலீஃபா. இப்ப ஜுபைதா அம்மா சொன்னாங்க, நீங்கள் சுவனவாசி என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு ஹதீச மேற்கோள் காட்டினார்கள். ஒரு சஹாபி இறந்தபொழுது சுவனவாசி என்று சஹாபிகள் சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சுவனவாசியாக ஆகட்டும் அல்லது சுவனவாசியாக அல்ல அவரை சுவனவாசியாக ஆக்கட்டும் என்று துவா செய்யுங்கள். சுவனவாசிதான் என்று தீர்மானமாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வெளிரங்கமான அமல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். மனித மனங்களை புண்படுத்தியிருந்தால், பிறர் மனதை நோவடித்திருந்தால், பிறர் பொருளை அபகரித்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில தெரியாது. எனவே அவர் சுவனவாசியாக ஆகட்டும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசித்ததை ஜுபைதா அம்மா கணவனுக்கு சொன்னவுடன் கணவனுக்கு கோபம் வந்துச்சு. நான் சுவனவாசி இல்லை என்றால் நீ தலாக் என்றான். எனவே பிரச்சனை சபைக்கு வருகின்றது. மறுநாள் உலமாக்களிடம் பெரும் இமாம் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம், அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹுடைய பிரதான சீடர், இவர்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் பொழுது தீர்மானமாக உங்களை சோனவாசி என்று சொல்ல முடியாது என்று சொல்லிட்டான். ஷாஃபி இமாம் அவர்கள் வயதில் குறைந்தவர்கள், நான் பதிலளிப்பதற்கு அனுமதி கிடைக்குமா என்று சொன்ன பொழுது மூத்த உலமாக்கள் அனுமதி கொடுத்தார்கள். ஹலீஃபாவிடம் தனிமையாக பேசினார்கள். தவறு செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அல்லாஹ்வினுடைய பயம் மாத்திரம் உங்களை தடுத்து அந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றீர்களா, பயத்தின் காரணமாக அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கின்றீர்களா என்று சொன்ன பொழுது இந்த உலகத்தின் பாதி உருண்டையை ஆண்டவர் ஹாரூன் ரஷீத் வாய்ப்புகளுக்கு சொல்லவா வேண்டும். ஆம், அப்படி சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. அந்த நேரத்திலெல்லாம் நான் அல்லாஹுவை பயந்து அந்த பாவத்தை செய்யாமல் இருந்தேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது சொர்க்கவாசிதான் என்றார்கள். மற்ற உலமாக்கள் எல்லாம் எப்படி நீங்கள் தீர்ப்பு சொன்னீர்கள் என்று சொன்ன பொழுது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பி, அல்லாஹ்வின் சன்னிதானத்தை பயந்து ஒனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன் மனோ இச்சையை கட்டுப்படுத்துபவர்களுக்கு சோனம்தான் அவர்களின் ஒதுங்கும் ஸ்தலம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். ஆக அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து பாவத்தை விட்டால் சோனவாசிதான் என்று இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த தக்வாவை இந்த நோன்பு நமக்கு காலமெல்லாம் தர வேண்டும். அப்படிப்பட்ட சாலிஹான ஒரு கூட்டத்தோடு நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.